ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு சஸ்திகா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, குழந்தைகளுக்கான ஃபுட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு வந்து மதர் ஃபீடிங் மட்டும் கொடுக்குறாங்க, மதர் ஃபீடிங் பத்தாது பார்த்தீங்கன்னா. அப்போ அதுகளுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம ஒரு ஃபுட்டு டயட் கொடுக்கணும். இந்த ஃபுட்டை வந்து நம்ம 5 மாதம் குழந்தைகளேருந்து கொடுக்கலாம். இதுக்கு முதல்ல வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த டயட் நம்ம சாலிடாக கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் லிக்யூடாக 1 வீக்குக்கு கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் கொடுத்து பழக்கப்படுத்திட்டு இந்த ரைஸ் டால் கஞ்சியை நீங்கள் ஆரம்பிங்க. 5 மாதம் குழந்தைகளிலேருந்து நம்ம கொடுக்கலாம். இதுக்கு நம்ம எப்படி செய்ய போகிறோம்னா, 1 கப்பு வந்து நம்ம அரிசி எடுத்துருக்கணும், புழுங்கல் அரிசி, பாயில்டு ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். இதை நல்லா வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா. 1 பிஞ்சு வந்து ஓமம் எடுத்துருக்கோம், 1 ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துருக்கோம். இந்த ஓமம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வந்து டைஜஸ்ட் ஆகிக்கிறோம். இது கொஞ்சம் நல்ல வயிறும் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இதை வந்து வறுத்து ரெடி பண்ணலாம். இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அரிசி வந்து இந்த ஸ்டேஜில் வந்து வறுக்கணும். உங்களுக்கு ரொம்ப வந்து இப்போ சவக்கவும் விடாமல், ரொம்ப வெள்ளையாகவும் இல்லாமல், லைட்டாக படபடன்னு இப்படி பொரியிற ஸ்டேஜில் அரிசியை வறுத்து எடுத்துக்கணும். இதே மாதிரி இதுக்கு அடுத்து வந்து நம்ம பாசிப்பருப்பை வறுக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பையும், நம்ம எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பையும் அதே மாதிரி அடுப்பு குறைச்சே வச்சு வறுக்கணும். வறுக்கிறது வந்து நல்லா சிம்லையே போட்டு வருங்க. பருப்பு வந்து நல்லா வாசம் வரணும் பார்த்தீங்கன்னா. வாசம் வர வரைக்கும் வறுப்போம். அப்போ தான் உள்ளே வந்து பருப்பு நல்லா வெந்திருக்கும் பார்த்தீங்கன்னா. வெளியே வந்து கலர் வந்து போயிட்டால் தான் தெரியும் பார்த்தீங்கன்னா. கொஞ்சம் கலர் லைட்டாக மாறி இருக்கும், அவ்வளோதான். வாசம் வந்தவொடனே நம்ம எடுத்துடலாம். இதுக்கடுத்து ஓமமும் சீரகமும் வறுத்து எடுத்துக்குருவோம். அப்புறம் மிக்சியில் அரைக்கிறது தான். இப்போ இதுக்கடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஓமமும் சீரகமும் லைட்டாக அப்படியே படபடன்னு பொருந்த உடனே எடுத்துருவோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறது தான். இப்போ இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்த ஓமம், சீரகம், அரிசி, பருப்பு இது எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி சளிச்சு மாவாக எடுத்துக்குருவோம். இந்த மாவு வந்து 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டுப்போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையே இல்லை, வெளியே வச்சே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அரைச்சி சலிக்கலாம். இப்போ மிக்சியில் நம்ம நல்லா நைஸ் அரைச்சிட்டு சலிச்சுக்குருவோம். இப்போ இந்த மாவை வந்து நம்ம அரைச்சதை வந்து இப்படி சலிச்சு எடுத்துக்கிடுவோம். 2-3 தடவை போட்டு சலிச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா நைஸாக ஆயிடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இப்போயே பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ அடுத்து கஞ்சி எப்படி கிண்டலாங்கிறத பார்க்கலாம். இப்படி நம்ம அரைச்ச மாவை வந்து 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். முதல்ல கொடுக்கும்போது நீங்கள் 1 ஸ்பூன் சேருங்க, அப்புறம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுக்குங்க. இதுக்கு வந்து 1/2 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா இப்படி கெட்டி இல்லாமல் ரிஸ்க்க வச்சு ஃபஸ்ட் நல்லா அடிச்சுக்கோங்க. அடித்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு சிம்லையே வச்சு கிளறலாம். உங்களுக்கு சால்ட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, தேவையில்லாட்டினா விட்டுருங்க. சால்ட்டு தேவைப்படாத அரிசியும் பருப்பும் போடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் கறி உங்களுக்கு. இப்போ அடுப்பில் நம்ம இப்போ வந்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு சிம்லையே வச்சு கிண்டுவோம். 1-5 நிமிஷம் கொதிச்சாவே போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. கஞ்சி நல்லா வெந்துடும் பார்த்தீங்கன்னா. கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குற ஸ்டேஜுக்கு வரவும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் லிக்யூடாக, செமி சாலிட் லிக்யூடாக இருக்க மாதிரி எடுத்துக்கிடுவோம் நம்ம. அவ்வளவுதான். இது வந்து ட்ராவல் பண்ணும்போது கூட நம்ம ஒரு பாக்ஸில் வச்சு கூட நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ அரிசியும் பருப்பும் கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து 6 மாதம் குழந்தைகளேருந்தே நீங்கள் கொடுக்கலாம். 7 மாதம் குழந்தையாகும் போது கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை வந்து காலையிலேயும் நைட்டும் கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு நல்ல வயிறு வந்து நல்லா ஃபில்லாயிரும். ட்ராவல் பண்ணும்போது இதை செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இது 3 ஹவர்ஸ் வரைக்கும் கூட இந்த கஞ்சி மாவு நல்லாயிருக்கும் உங்களுக்கு, நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா. சஷ்டியா இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எங்கள் சஷ்டியா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.